ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னா, கொரோனா வைரஸால் இன்னும் உலகத்தில் நிறைய டெத்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு இந்த கவர்மெண்ட்டுங்க எல்லாமே லாக்டவுன், சோசியல் டிஸ்டன்ஸ், சானிடைசர், மாஸ்க்குன்னு நிறையா வழிகளை பின்பற்றினாலும் இன்னும் அந்த கொரோனா ப்ராப்ளத்தை தடுக்க முடியல. நாளுக்கு நாள் டெத்தோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாகவே கொரோனாவுக்கான வேக்சின் இன்னும் 100% கண்டுபிடிக்காத காரணத்தினால டாக்டர்ஸ் பிளட் டொனேஷன் பண்ணுறது மூலிமா எப்படி கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் சில வழிகளை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க. தானங்கள்லேயே சிறந்த தானம் ரெண்டு தானம் தான் இருக்கு. அதில் ஒன்று கண் தானம், இன்னொன்று ரத்த தானம். கண் தானம் உயிரோடு இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் ரத்த தானம் ஹெல்த்தியாக இருக்க எல்லாருமே எல்லாத்துக்கும் பண்ணக்கூடியது தான். ஒரு டைம் நம்ம ரத்த தானம் பண்ணால் ஒரு உயிரை காப்பாற்றினதுக்கு சமம்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. பிளட் டொனேஷன் பண்ணுறது மூலிமா எப்படி கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணலாம். அதாவது ஒரு நோய் ஒரு மனித உடலை தாக்கும்போது நம்மளால் ரெண்டு வழிமுறையில் ஒண்டினா அந்த நோயை சரிப்படுத்த முடியும். ஒன்று, நம்ம மனித உடலில் இருக்க இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி மூலியமாகவோ, இல்லைனா ஒரு மருந்து மூலியமாகவோ, இல்லை ஒரு வேக்சின் மூலியமாகவோ அதை சரி பண்ண முடியும். வேக்சினோ மெடிசனோ இன்னும் கரெக்டாக கண்டுபிடிக்காத காரணத்தினால ஒரு மனித உடலில் இருக்க இம்யூனிட்டி பவரை அதிகரிப்பதன் மூலமாக தான் இப்போ கொரோனாவை வந்து டாக்டர்ஸ்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்காக டாக்டர்ஸ்லாம் இப்போ புதுசாக கையாளுற முறை பேர் தான் பிளாஸ்மா தெரப்பி. அந்த பிளாஸ்மா தெரப்பினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கொரோனா அஃபெக்டட் ஆகி இப்போ க்யூர் ஆகியிருக்கு அந்த பீப்புள்ஸ்கிட்ட இருந்து பிளட்டை வாங்கி அந்த பிளட்டில் இருந்து பிளாஸ்மா அண்ட் ஆன்டிபாடிஸ்லாம் தனியாக பிரித்து எடுத்து அதை இப்போது கொரோனா அஃபெக்டட் ஆகியிருக்க பீப்புள்ஸ்க்கு செலுத்துவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். அதை வச்சு கொரோனாவில் இருந்து சீக்கிரமாக ரெக்கவரி பண்ண முடியும். இதுதான் பிளாஸ்மா தெரப்பின்னு பேர். இந்த பிளாஸ்மா தெரப்பி ஃபாலோ பண்ணுறது மூலியமாக கொரோனா பேஷண்ட் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி ஆரோக்கியமாக வீடு திரும்ப முடியும். அதனால் கொரோனா அஃபெக்டட் ஆகி க்யூர் ஆன பேஷண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணணும்னு நம்ம கவர்மெண்ட்டே வலியுறுத்திட்டு தான் இருக்குது. இப்போது நேற்றைய பேட்டியில் கூட ஐஎம்ஏ என்று அழைக்கப்படும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட தலைவர் டாக்டர் அவினாஷ் அண்டு செயலாளர் டாக்டர் பங்கஜ் பந்தர் ஆகியோர் ரெண்டு பேருமே 1897 ஆண்டின் தொற்றுநோய் சட்டத்தின்படி கண்டிப்பாக பிளாஸ்மா ரத்த தானம் க்யூர் ஆகி போகிற எல்லா கொரோனா பேஷண்ட்ஸுமே பண்ணணும்னு இந்தியன் கவர்மெண்ட்டே கட்டாயப்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஏன் நம்மளோட இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே அவ்வாறு வலியுறுத்துதுன்னா, நம்மளுடைய க்யூர் ஆன கொரோனா பேஷண்ட்ஸோட ஆன்டிபாடிஸை எடுத்து இப்போ இருக்க நோயாளிகளோட உடம்புல செலுத்தும் போது அவங்களோட ஆன்டிபாடிஸ் அண்டு நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து கொரோனாவுக்கு எதிராக செயல்பட்டு சீக்கிரமாக அவங்களை க்யூர் பண்ணுன்ற காரணத்துக்காக தான். ஸோ கொரோனா க்யூர் தான ஹெல்த்தியான பர்சன்ஸ் எல்லாருமே பிளட் டொனேஷன் பண்ணுறது மூலிமா பல உயிர்களை சேவ் பண்ண முடியுன்றது தான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே பிளட் டொனேஷன் பண்ணுவோம். நம்ம பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்கிலேருந்தே ஈஸியாக பிளட்டை டொனேட் பண்ண முடியும், ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்குள்ளே போனோம்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு போவோம். அதில் நமக்கு தேவைப்படுற பிளட் குரூப்பு, கண்ட்ரி, அடுத்து ஸ்டேட்டு, அடுத்து சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்னு இது எல்லாமே கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணணும். அதற்குள்ளார வாலண்டியர் டோனர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நேம்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் இருக்கும். நமக்கு தேவைப்படுறவங்க அந்த காண்டாக்ட் நம்பரை டைரெக்டாக நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பிளட் டொனேட் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க பிளட் டோனார் ரெஜிஸ்டர் ஹியர்னு இருக்கும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். ஸோ நம்மால் முடிஞ்ச வரையும் பிளட் டொனேட் பண்ணுவோம். டொனேட் பிளட், சேவ் பீப்புள்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தவங்களுடைய உயிராச்சும் காப்பாற்றப்படலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.